ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காலை அறுவடையை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி வந்து காலையில் மாடியில் வந்தோங்க இன்றைக்கி அறுவடைக்குன்னு வரலைங்க பாத்த பழங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கொடி லெமனை வந்து பறிக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சுட்டு இருக்கிறேங்க பாருங்கள் எப்படி கொத்து கொத்தா லெமனை வச்சுருக்குது பாருங்கள் சரி ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பறிக்கிறேங்க அதை அப்படியே உங்கள் கிட்டே வீடியோ ஒன்று எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க இது கொடியில் பண்ணுங்க நல்லா கொத்து கொத்தாக காய் வைக்கிதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கி வச்சு செடிதாங்க ஆனால் நல்லா காய் இது எவ்வளோ காய் வச்சுருக்குது பாருங்க இதுக்கும் ஆட்டேருவம் மட்டும்தாங்க கொடுக்குறேன் அப்படியே பார்த்திங்கன்னா ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று முள்ளங்கி வததை நட்டு விட்டுருந்தோங்க ரோஸ் செடிலேயும் அப்படியே ரோஸ் செடி ரொம்ப நாள் ஆகுதுங்க வர்றதுனால ரோஸ் ரொம்ப வேறு பிடிக்கிறது கிடையாது அதனால் அதுலேயும் சைடில் கொஞ்சம் முள்ளங்கி வதை நட்டு விட்டுருந்துங்க அதனால அதையும் ஒன்று நம்ம பறிச்சிக்கலாங்க ஏன்னா இது இந்த மாதிரி இதையும் ஒரு ஊடுரு பயிர் மாதிரிதாங்க ஏன்னா ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆகலாம் அதுக்கு தேவைப்படாதுங்க பாருங்கள் நல்லா முள்ளங்கி பாருங்கள் எப்படி விளைஞ்சி போய் கிடக்குது பாருங்கள் இது நம்மளுக்கு லாபம் தாங்க இந்த மாதிரி பயிரிட்டு நம்ம தோட்டத்தில் வந்து அறுவடை பண்ணிக்கிறது வந்து லாபம் தாங்க ஏன்னா ரோஸ் செடி பாட்டு ரோஸ் வருங்க முள்ளங்கி பாட்டுன்னு முள்ளங்கி வரும் முள்ளைங்க பெரிய வேர் தேவையில்லை ரோஸ் செடியும் பெரிய வேர் போகாதுங்க அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறதுங்க அதுலேயும் நம்ம வந்து ஒரு ரெண்டு காய் வச்சு அறுவடை பண்ணிக்கலாங்க ரோஸ் பாட்டுன்னு ரோஸ் வரும் முள்ளங்கி பாட்டுன்னு முள்ளங்கி வளைஞ்சிக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் எதுவுமே வந்து பேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சும்மா இருந்தால் கூட விட மாட்டேங்க ஏதாவது ஒரு விதையை நட்டு விட்ருவோங்க அதில் ஒரு காய அறுவடை பண்ணுவான் நம்ம மாடித்தோட்டம் வச்சுங்கிறவங்களுக்கு அது தாங்க கரெக்டாக லாபம் எடுக்க முடியும் இல்லைன்னா வெறும் தண்ணி மட்டும் விட்டுன்னு மாடியை பால் பண்ணின்னு இருக்கிறத கூட இந்த மாதிரி கொஞ்சம் கூட இடத்த வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க எதாவது ஒன்று பண்ணையும் பண்ணி எதாவது பண்ணின்றத விட ஏதாவது ஒரு பயிரிட்டு நம்ம அறுவடை பண்ணோம்னா நம்மளுக்கு அதில் லாபம் தானேங்க இப்போ பாருங்கள் முள்ளங்கி விளைஞ்சிருச்சு பிடுங்கிட்டேன் இப்போ ரோஸ் செடி பாட்டுன்னு ரோஸ் செடி இருக்க போகுது நம்ம இது மண்ணுக்கு மண்ணுக்கும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது காய் நம்ம விளைஞ்சிக்கணும் ரோஸ் செடிக்கும் பாதிப்பு கிடையாதுங்க அதனால் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் கொடுங்க முள்ளங்கி பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் அது பாருங்க கட் பாதி முள்ளங்கி அந்தளவுக்கு வந்து முள்ளங்கி தடனாகவும் இருக்குது பாருங்கள் ரோஸ் செடி பாருங்கள் ரொம்ப தலையே இது இல்லாத இருக்குது பாருங்க அதனால தான் சரி இந்த மா சமயத்தில் இந்த மாதிரி பயிரிட்டு நம்ம விளைய வச்சு வச்சுக்கணும்னா இது நம்மளுக்கு ஒரு லாபம் தாங்க கொஞ்சம் ரோஸ் செடி ம மழை வந்து வந்து கொஞ்சம் இப்போ அதுக்கு உரம் கொடுக்கணுங்க அந்த டீ த டீ தூள் நான் உரம் கொடுப்பேங்க மண்புழு கொடுப்பேன் மெயினாக நான் என்ன உரம் ரோஸ் செடி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ தூள் தாங்க அதிகமாக டீ கடையில் சொல்லி வச்சு மொத்தமாக வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கை தூவி விட்ருவோங்க வேறு எல்லாமே ரோஸ் செடிதாங்க அதில் பாருங்கள் அதில் தான் நான் வந்து முள்ளங்கி வச்சுருக்கேன் இப்படி இந்த ஐடியா பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க என்ன உரம் கொடுக்குறீங்க செடிங்க நல்லா ஹெல்த்தாக தெரியுதுங்க உங்களுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்கன்னு சொல்லியிருந்தேங்க நான் வேறு வேறு எந்த கெமிக்கல் உரமும் நான் யூஸ் பண்ணுறதில்லைங்க நான் வந்து ஒன்லி ஆர்கானிக் முறையில் தான் நம்ம காய் விளை வச்சு சாப்பிட்ணுன்ட்டு நான் இந்த மாதிரி செய்கிறேங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எருவோம் மண்புழுவு அப்புறம் தேங்காய் புண்ணாக்கு கடல புண்ணாக்கு அந்த மாதிரி புண்ணாக்கு ஐட்டங்களை வேணால் களைப்புண்ணா தவறும் பெருசாக நான் வந்து பூச்சிக்கொல்லியோ இல்லை மற்ற மருந்துங்களை நான் பயன்படுத்துறதில்லைங்க எனக்கு அதில் உடன்பாடு கிடையாதுங்க இதுதான் நான் எல்லா வீடியோவிலும் எல்லா நிறைய பேர் என்ன உறவு கொடுக்குறீங்கன்றது மட்டும்தான் எனக்கு கேள்வியாக வருதுங்க நான் அதே உங்களுக்கு ஆட்டெருவும் போடுறதையும் வீடியோ காமிச்சிட்டுங்க அது நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றதையும் வீடியோ காமிச்சிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குதுங்க பாருங்கள் நான் அதில் எதுவுமே கெமிக்கல் கலந்துருக்க மாட்டேன் நான் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி செய்யும் போது தாங்க நம்மளுக்கு செடி ஹெல்த்தாக வருது ஹெல்த்தாக நம்மளுக்கு காயும் கிடைக்குதுங்க அதனால் நான் வந்து கெமிக்கல் பக்கம் நான் போகிறதில்லைங்க அது அதனுடைய ஒரே மோட்டிவேஷனுக்கு தான் நான் தோட்டமே ஆரம்பிச்சதுங்க கெமிக்கல் அதிகமாக கலக்கறங்கன்றதுனால தான் தோட்டத்தில் கெமிக்கல் இல்லாத விளையணும் அப்படின்றதுனால தாங்க நான் அந்த தோட்டமே ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் நான் மோர் கரைச்சல் அந்த மாதிரி எதுனா கொடுப்பேனே தவிர பெருசாக நான் வந்து எந்த கெமிக்கல் கட்டியும் நான் போகிறதில்லைங்க பாருங்க அறுவடியை முள்ளிங்க அறுவடியை இது வந்து ரோஸ் செடியில் வச்ச உடுரு பயிர்னு சொல்லலாங்க முள்ளிங்க அறுவடை செம்ம அறுவடையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய இலை பாருங்கள் தண்டுனுடைய நீட்டு எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்கள் அது ஒரு நாலு கொத்தவரங்காக இருந்துச்சுங்க அதையும் அப்படியே பறித்து வச்சுட்டேன் கொடியிலம்மனும் அப்படியே பா பார்த்தீங்க அது எப்படி இருக்குது செடின்னு பார்த்தீங்க அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கொடுங்க முள்ளைங்க தாங்க செமையாக அறுவடை இன்றைக்கி சரி மழை பேஞ்சிகிட்டே இருக்கவும் இன்னும் நல்லா வளர்ச்சியாக போயிட்டே இருக்குதுங்க செடி அதனால தான் சரி இன்னைக்கு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே அறுவடை பண்ணியாச்சுங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்